ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஒரு செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம சாம்பார் ரசம் இதெல்லாம் வந்து செட்டு செட்டாக வச்சுருப்பாங்க வீட்டில், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் இன்றைக்கி. ப்ளஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் பாட்டம் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஐட்டம் தான் இது. இப்போ அதை இன்றைக்கி காட்டுறேன். இப்போ அப்படியே இருங்க கண்ணு, அதை போகிறோம் அப்படியே. ஸோ இதுதான் அந்த செட்டு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். இதோடைய ஸ்பெஷலிட்டி, குவாலிட்டி, ஃபினிஷிங்கு எல்லாம் எப்படி இருக்குது, இதோடய யூசேஜ் என்ன. ஸோ மெயினாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும், எனக்கே சொல்ல ஒரு டவுட் என்னென்னா, இந்த காப்பர் பாட்டம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சில பேர் வந்து இதோடைய. ஸோ இந்த காப்பர் பாட்டம் பார்த்திங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், அந்த ஒரு காரணம். இந்த மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காப்பருங்கிறது வந்து இந்த ஹீட்டிங் அந்த ஒரு தன்மைக்கு ரொம்பவே சிறந்த ஒன்று. ஸோ டக்குன்னு வந்து வெப்பத்தை கடத்தக்கூடியது. ஸோ அந்த காரணத்தினால தான் இது வந்து ஃபுட்டை வந்து டக்குன்னு குக் பண்ணுறதுக்காக இதை வந்து இதில் பேஸில் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பட் இது நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு கூட வாங்குறாங்க. ஸோ இது உங்களுடைய மென்டாலிட்டி, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி, நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த பாத்திரத்தை வாங்குறீங்க, பார்க்குறது பியூட்டிஃபுல்லாக இருக்கா இல்லை அதுவும் காரணமாக, இல்லை உண்மையுமே இதனுடைய ரீசன் தெரிஞ்சு தான் வாங்குறீங்களா அப்படிங்கிறத கீழே கம்பெனியில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ அழகாய் இதுதான் வந்து அந்த செட்டு பாத்திரம். நார்மலாக எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஒன்றும் அதிகமாக இதை பற்றி விளக்கம் கொடுக்க தேவையில்ல. பட் இருந்தாலும் நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சு தானே ஆகணும், அதுக்காக இது. இந்த செட்டில் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா, இந்த சின்ன பாத்திரம் தான் ரொம்ப ஒரு அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை கொடுத்துருந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, கீழே வந்து காப்பர் பாட்டம், மேலே சில்வர், அண்ட் தென் 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 பிளாப்லாம் நிறையா இருக்குது, அவ்வளோதான். ஃபினிஷிங் ஒர்க்லாம் அருமையாக இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் ஐட்டம் தான் வருது. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று, அது உங்களுடைய சௌகரியம், நீங்கள் எதில் என்ன வச்சுக்கலாம், இதில் சாதம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றில் ஒவ்வொரு ஐட்டம் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது, ஒரு அருமையான ஒரு வேலை தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1200 அந்த ரேஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான், நல்லா இருக்குது. மொத்தமாக இதோடய வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அந்த ரேஞ்சு வருது. ஒரு ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு மெட்டல் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டலில் தான் இது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். வேணுங்கிறவங்க பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கிங்க. மறுபடியும் அவரை அடுத்த ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டோட வரேன், பார்க்கலாம் அடுத்த ஒரு ஐட்டம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.